இந்த பகுதியில வேளாண் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு அக்ரி ஆபீசர் இல்ல வந்து ஹார்டிகல்ச்சர் ஆபீசர் அந்த மாதிரியான பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக அக்ரிகல்ச்சர் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க மதிவதனா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம். இந்த உரையாடல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தியான அறிமுகம் வந்து டீடைலா சொல்லிருங்க. என் பேர் மதிவதனா. எனக்கு பார்ன் அண்ட் பிராட்டப் எல்லாமே விருதுநகர் தான். ஸ்கூலிங் வந்து பி எஸ் சிதம்பரம் நகர் சீனியர் இங்கிலீஷ் ஸ்கூல்ல பண்ணேன். தென் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஏசி டைரக்ட் கிள்ளிக்குளம்ல முடிச்சேன். தென் செகண்ட்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு மதுரை ஏசி டைரக்ட் மதுரையில கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ 2013-17 பேட்ச் நான். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு தென் 2018ல இந்த கால் ஃபார் எக்ஸாம் வந்தது, ஏஓகே எக்ஸாம் வந்தது. ஸோ அப்போ எழுதுனேன். 2019 மார்ச்ல பொசிஷன் ஜாயின் பண்ணேன். ஏஓவா இங்க ராமநாதபுரம் மாவட்டம்ல ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப கரண்டா வந்து ராமநாதபுரம் மாவட்டம் நயினார்கோவில் பிளாக் ஏஓவா ஒர்க் பண்ணிட்டேன். ஓகேங்கா. அக்கா வேளாண் படிச்சு முடிச்ச எல்லாருமே வந்து இந்த ஏஓ எக்ஸாம் பத்தி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏஓ எக்ஸாம் பத்தியும் அதுக்கு எந்த மாதிரியான எலிஜிபிள் இருக்க, அதே சமயத்துல அந்த அக்ரிகல்ச்சர் ஆபீசரோட முதன்மையான வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி. நம்ம ஏஓ அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இது வந்து குரூப் பி கேடர்ல வரும். இது வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ன்றதுனால டிஎன்பிஎஸ்சி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா எக்ஸாம் நடத்துவாங்க. டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் தான் நம்ம எல்லாரும். ஸோ அந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும்னா ரெண்டு ஸ்டேஜ்ல இருக்கும். ஒன்னு வந்து ரிட்டன் எக்ஸாம், தென் இன்டர்வியூ. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தோம்னா ரெண்டு பேப்பர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர். ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபுல்லா வந்து நம்ம டெக்னிக்கல் ஓரியன்ட், என்ன காலேஜ்ல படிச்சோமோ அந்த அதுதான் கம்ப்ளீட்டா கேட்க போறாங்க. இப்போ பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 200 க்வெஷ்சன்ஸ் இருக்கும் ஃபார் 300 மார்க்ஸ். அப்புறம் பேப்பர் டூ வந்து ஜென்ரல் நாலேஜ், எல்லா இந்த குரூப் ஒன் குரூப் டூல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் ஒன் இருக்கும். அது வந்து 100 க்வெஷ்சன்ஸ், 200 மார்க்ஸ். ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து பார்த்தோன்னா 500 மார்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ, அது ஒரு 70 மார்க்ஸ். இந்த ரிட்டன் எக்ஸாம்ல கிளியர் பண்றவங்க வந்து இன்டர்வியூ போவாங்க. தென் இன்டர்வியூல அந்த வேகன்சிஸ் பொறுத்து கட் ஆஃப் வச்சு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதே மாதிரி தான் ஹெச்ஓக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஹெச்ஓஇஇ எல்லாமே இதே பேட்டர்ன் தான். பேப்பர் ஒன் மட்டும்தான் ஏஓ ஏஇ ஹெச்ஓ, இதை மூணு எக்ஸாமுக்குமே மாறும். ஹெச்ஓங்கிறது ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், ஏஇங்கிறது அக்ரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம யூனிவர்சிட்டிங்கிறதுனால நான் டீடைல் பண்ணேன். தென் நீங்கள் என்ன ஜாப் நேச்சர்னு கேட்டீங்கடா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் காலேஜில் படிக்கும்போதும் இதை பற்றி தெளிவான ஒரு தெரியாது எங்களுக்கு, அக்ரி ஆஃபீஸஸ்லாம் இந்த மாதிரி தான் இந்த ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு இவ்வளோ டைவர்ஸாக இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு இருக்குமாங்கிறது இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட தெரியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப டைவர்ஸாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம மினிஸ்ட்ரி வந்து நமக்கு அக்ரிகல்ச்சர், தமிழ்நாடு மினிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர். கீழே இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சிஸ்டர் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரி இன்ஜினியரிங், தென் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் சீட் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் ஏஓவா கிளியர் ஆகி வரீங்கன்னா அந்த ஏஓ பொசிஷன்லேயே நீங்கள் மூணு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணலாம். என்னன்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர், சீட் சர்டிஃபிகேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ். இந்த மூணுக்கு வந்து ஏஓ தான், ஏஓ கே இது போதும். அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர் அக்ரி இன்ஜினியரிங் சொன்னேன், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓ, தென் அக்ரி இன்ஜினியரிங்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுவோம், அக்ரி இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பிரைமரி ஜாப் வந்து ஒரு அதை சொன்ன மாதிரி இப்போ பேங்க்ல உள்ள ஏஎஃப்ஓ போறாங்க அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் ரோல். பட் நம்ம ஏஓ போயிட்டோம்னா ஒரு லிஸ்ட் சொல்றேன் என்னென்ன பொசிஷன்ல ஏஓவா இருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் பிளாக் ஏஓன்னு சொல்லுவோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட ஒரு 10 பிளாக்கோ 11 பிளாக்கோவோ டிவைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு பிளாக் ஏஓ இருப்பாங்க. அந்த பிளாக் செட்டப் எப்படி இருக்குன்னா ஒரு 5 ஏஓ இருப்பாங்க, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். அவங்களுக்கு ஒரு ஏஓ, ஏடிஏ. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிளாக் லெவல். அடுத்து நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பார்த்தோம்னா ஒரு ஜேடிஏ இருப்பாங்க, டெப்டி டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் லெவல் போகும்போது அடிஷனல் டைரக்டர், டைரக்டர் இருப்பாங்க. ஸோ நம்ம ஏஓவா உள்ள வரோம் அப்படின்னா ரைட் ஃப்ரம் ஏஓ என்ட்ரி கேடர்ல இருந்து அடிஷனல் டைரக்டர் வரைக்கும் நமக்கு கேரியர் க்ரோத் இருக்கும். இப்போ ஏஓவா இருக்காங்க அப்படின்னா சொன்ன மாதிரி பிளாக் ஏஓவா நீங்க ஒர்க் பண்ணலாம். நம்ம ஸ்டேட்டோட ஸ்டேட் சீட் ஃபார்ம்ஸ் இருக்கு, ஸ்டேட் சீட் ஃபார்மோட ஏஓவா ஒர்க் பண்ணலாம். தென் கோகனட் நர்சரிஸ்ல ஏஓவா ஒர்க் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க ஃபர்டிலைசர் கண்ட்ரோல் லெபார்டரிஸ் இருக்கு, சாயில் டெஸ்டிங் லெபார்டரி, மொபைல் சாயில் டெஸ்டிங் லெபார்டரி, தென் பெஸ்டிசைட் டெஸ்டிங் லெபார்டரி, இந்த மாதிரி நிறைய லேப்ஸும் இருக்கு, அங்கேயும் நீங்க ஒர்க் பண்ணலாம்.
அது போக இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டிங்னு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்க ஜேடி ஆஃபீஸ்லயும் ஏஓஸ் இருப்பாங்க. ஏஓ எஸ்எம்எஸ் சொல்லுவாங்க, சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட். தே அவங்க என்ன ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, அந்தந்த இப்போ ஸ்டேட் ஸ்கீம்ஸ்க்கு ஒரு ஏஓ இருப்பாங்க, சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்க்கு ஒரு ஏஓ இருப்பாங்க, இந்த மாதிரியும் செக்ரிகேஷன் இருக்கும். ஸோ ஏஓ அப்படிங்கிறது ஒரு ஜெனரிக் நேம், பட் ரோல் நேச்சர் வந்து ரொம்ப டைவர்ஸா இருக்கும். இப்போ டீட்டெயிலாக அந்த பிளாக் ஏஓ அப்படிங்கிற பொசிஷன் பத்தி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் நம்ம பிரைமரி ரோல் இல்லைன்னா, நம்ம யூனிவர்சிட்டியோ அவர் ரிசர்ச் மூலமா டெவலப் பண்ற டெக்னாலஜிஸை ஃபார்மஸ்ட் எடுத்துட்டு போறது தான் ஒரு பிரைமரி எக்ஸ்டென்ஷனோடே. ஸோ அந்த டெக்னாலஜியை பார்க்கறது என் மூலமா எடுத்து சொல்ல முடியும், லைக் ட்ரைனிங் கேம்பெயின்ஸ் ஆர் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன், இந்த மாதிரி வேஸ்ல அந்த டெக்னாலஜி சொல்லுவோம். தென் அக்ரிகல்ச்சருக்கு முக்கியமானது இன்புட்ஸ், சீட்ஸ், அப்புறம் நம்ம பயோஃபர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி இன்புட்ஸ். அந்த இன்புட்ஸ் வந்து நம்ம அக்ரி டெப்போல இருக்கு, டெப்போ வச்சிருக்கோம், ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு டெப்போ இருக்கும். அந்த டெப்போ மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா ஏவோ தான் பார்த்தோம், என்ன நம்ம நம்ம ஏரியால என்ன கிராப்பிங் பேட்டர்ன் இருக்கு, அந்த கிராப்பிங் பேட்டர்னுக்கு என்ன இன்புட் வேணும், இது எல்லாமே அசஸ் பண்ணி, அந்த எவ்வளோ இன்புட் தேவை இது எல்லாமே ஃபோர்காஸ்ட் பண்ணி ஸ்டாக் வைக்கிறது ஒரு ஏவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தென் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரெண்டு மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அஸ் அ ஃபர்டிலைசர் இன்ஸ்பெக்டர் அண்ட் இன்செக்டிசைட் இன்ஸ்பெக்டர். ஒரு பிளாக் ஏஓ தான், அந்த பிளாக்கு ஃபர்டிலைசர் இன்ஸ்பெக்டர் அண்ட் இன்செக்டிசைட் இன்ஸ்பெக்டர். ஸோ வாட் தேர் எக்ஸ்பெக்டூ பார்த்தோம்னா, அங்கே இருக்க எல்லா ஃபர்டிலைசர் ஷாப்ஸையும் தி கேன் இன்ஸ்பெக்ட் அட் எனி டைம், அண்ட் ஏதாவது இந்த ஃபர்டிலைசர் வந்து மிஸ்பிராண்டடாக, ஐ மீன் சப்ஸ்டாண்டர்டாக இருக்கு, குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா அங்கேயே சாம்பிள் எடுத்து நம்ம லேபுக்கு அனுப்பலாம். அந்த லேபுக்கு அனுப்புற பவர் அண்ட் அத்தாரிட்டியும் அந்த ஏஓக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரோல் மூலமா வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் டூ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட்ஸ், ஃபர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டர் அண்ட் இன்செக்டிசைட்ஸ் ஆக்ட். இது ரெண்டு பவர்ஃபுல்லான. அதுக்கப்புறம் வந்து இந்த முக்கியமானது வந்து கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணணும். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, இந்தியா வந்து இவ்வளோ மில்லியன் டன் கிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம், செகண்ட் பிளேஸ்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி வருது. அங்கே கிரவுண்ட் லெவல்ல இருக்க இந்த ஏஓஸ் அண்ட் அக்ரி ஸ்டாஃப்ஸ் வந்து தே கண்டக்ட் ஆல் தீஸ் கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட். அது மூலமா வர்ற அந்த ஈல்டு தான் இட் கோஸ் அப் டு த நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் ஆர்கனைசேஷன் வரைக்கும் போரட் போ. ஸோ அது ஒரு முக்கியமான பேராமீட்டர். அப்புறம் பார்த்தோம்னா, சரி சயின்டிஸ்ட் இருந்து வர டெக்னாலஜிஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு நம்ம எடுத்து போறோம், அதே மாதிரி ஃபார்மர்ஸ் இருக்க ப்ராப்ளம்ஸையும் வந்து நம்ம தான் வந்து சயின்டிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். அதான் சயின்டிஃபிக் ஒர்க்கர் கான்ஃபரன்ஸ். இது யார் இதில் வந்து மேஜராக அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே கொடுக்கு அங்கேயும் ஒரு ஏஓட ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த இன்புட் சொல்லணும், இந்த ப்ராப்ளம்லாம் ஃபார்மர்ஸ்க்கு ஃபீல் லெவலில் இருக்கு, ஸோ இதுக்காக நம்ம ரிசர்ச் வந்து பண்ணணும் அப்படின்னு எடுத்து சொல்றதும் ஒரு ஏஓட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ இன்னும் நிறைய சொல்லலாம், பட் டியூ டு டைம் ஐ அம் ஸ்டாப்பிங் வித் திஸ். ஓகேங்கா. அடுத்தது இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தவிர அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அந்த மாதிரி பொசிஷன்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்களோட வேலைகள் என்னவா இருக்கும், அதுக்கு யாரெல்லாம் வந்து தகுதியானவர்கள், யாரெல்லாம் வந்து எழுத முடியும்? ஓகே, இப்போ ஹார்டிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் பார்ப்போம். அதுவும் இதே மாதிரி தான், இப்போ ஏஓங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எது, உணவு தானியங்கள், பல்சஸ், சீரியல்ஸ் இதெல்லாம், அண்ட் ஆயில் சீட், சுகர் கேன், கோகோனட், இதெல்லாம் தான் அக்ரி டிபார்ட்மெண்ட்டோட ஃபோக்கஸ் கிராப்ஸ். அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃப்ளார்ஸ், மெடிசன், அரோமேட்டிக் கிராப்ஸ், இதுதான் அவங்க ஃபோக்கஸ். ஸோ இப்போ எப்படி நான் சொன்ன அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன், இந்த கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் அக்ரி கிராப்ஸில் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்க கிராப்ஸில் பண்ணுவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா, ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கணும். இன்னொன்று, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் பொசிஷன் இருக்குது. அவங்க எப்படி இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கோ அதே மாதிரி பிளாக் லெவலில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், அது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட் இயர் கூட டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டினா, எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கணும். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த கிராப் லெவலில் தான் இருக்கும், மற்றபடி எல்லாமே ஒரே ஜாப் நேச்சர் தான் இருக்கும். அடுத்து அக்ரி இன்ஜினியரிங் கேட்டீங்க, அக்ரி இன்ஜினியரிங்கும் அதே மாதிரி தான். இது வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கால் பண்ணுவாங்க. அதில் வந்து அது வேரியஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணும்போது அக்ரி இன்ஜினியரிங்கும் பண்ணுவாங்க. ஸோ அதில் எலிஜிபிலிட்டி வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அதுதான் எலிஜிபிலிட்டி. ஸோ அவங்க என்ன மாதிரி ஜாப் நேச்சர் இருக்குன்னா, இப்போ அந்த ஃபார்ம் மெக்கனைசேஷன், அப்புறம் இந்த சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன், இதுதான் அவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார்ம் பாண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் இந்த இப்போது சோலார் பவர் பம்ப்ஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸை பாப்புலரைஸ் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த
வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸும் மெக்கனைசேஷனுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஓகேங்கா. அக்கா அடுத்தது வந்து நீங்க ஒரு பெண்ணா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வந்து பெண்களா இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஃபீல்டு லெவல்ல போயிட்டு கிராமத்திலயோ இல்ல நிறைய பக்கம் டிராவல் பண்ணி விவசாயிகளை வந்து பார்க்க வேண்டியது வரும், நிறைய பக்கம் டிராவல் பண்ணணும். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், சேஃபா இருக்கும், அதே சமயத்துல அவங்க சந்திக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்ன? ஓகே, இப்போ பெண்கள் வந்து நம்ம பாக்குறோம் எல்லா ஜாப்ல இருக்கும், லைக் ரைட் ஃப்ரம் கேபினட் செக்ரட்டரி, ஐஏஎஸ் எல்லா பொசிஷன்ல இருந்தும் கீழே விஏஓ வரைக்கும் இருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ இனிமே வர்ற காலத்துல பெண் நான் அப்படிங்கிற செக்ரிகேஷன் வேண்டாம். ஸோ எனிவே நம்ம சொன்ன மாதிரி அக்ரி ஆபீஸரா இருக்கும்போது நம்ம நிறைய டிராவல் பண்ணணும், நிறைய ஃபார்மர்ஸ் மீட் பண்ணணும். இப்போ நம்ம ஒர்க்கே அப்படின்னா ரொம்ப டைவர்ஸா இருக்கும், எப்ப என்ன பண்ணிட்டு இருப்போம்னு தெரியாது. இப்போ ஆஃபீஸ்ல இருப்போம், டக்குன்னு அடுத்த ஒன் ஹவர்ல நம்ம வெளியே ஃபீல்ட்ல இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம அந்த டிராவல் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம். ஃபார்மர்ஸ் கூட பேசுறது, பிகாஸ் டெஸ்க் ஜாப்ல இருந்துட்டே இருந்தனா அது ஒரு மொனோட்டனஸ் ஆயிரும். ஸோ வெளியே போறது, ஃபீல்டு பாக்குறது, அவங்க ப்ராப்ளம் அவங்க பொசிஷன்ல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவேன். ஸோ சிரமங்கள் அசெட் நீங்க டிராவல் பண்றது அதெல்லாம் இருக்கு, ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதெல்லாம் இருக்கு. பட் அது நம்ம ஜாபுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜாபுக்குமே அது இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நிறைய பேர் அக்ரி காலேஜ்ல பார்த்தோம்னா 99 பேர்ல 66 பேர் கேர்ள்ஸ் இருந்தோம், 33 பேர் தான் பசங்க பாய்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தெரிஞ்சிருது நம்ம தான் அடுத்து எல்லா இடத்துலயும் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள வந்தப்பையும் எங்க பேட்ச்ல 320 ரெக்ரூட்மெண்ட்ல மோர் தென் 280 கேர்ள்ஸ் தான். ஸோ அப்போ வந்து இன்னும் ஒரு செக்யூர்னஸ் வரும், ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸ்ல கீழே இருக்க சப்ஆர்டினேட்ஸ்க்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும், சேஃப்டி இருக்கும். ஸோ அந்த ஸோ ஐ வுட் சே த மோர் த உமன் ஆர் இன் டு த டிபார்ட்மெண்ட் த மோர் இட் வில் பி செக்யூர். ஒரு அக்ரி காலேஜ்ல ஜாயின் பண்ற மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடியது என்ன? அக்ரி படிக்கிறது அப்படிங்கிறது, எக்ஸாம் கிளியர் பண்றது, அதெல்லாம் வந்து செகண்டரி. பட் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நமக்கு அங்கே ரொம்ப முக்கியமானது. அங்கே அந்த 4 இயர்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம், அந்த 7:30 கிளாஸ்ல இருந்து நம்ம பண்ற அந்த இன்செக்ட் கலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ராவே நம்ம 3 மந்த்ஸ் ஸ்டே பண்றதா இருக்கட்டும், வி ஹாவ் டிராவல்டு லாட். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும், எவ்வளோ அழகாக ப்ரொடக்டிவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது எவ்ரி அக்ரி ஸ்டூடெண்ட் நோஸ். அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் தே ஷைன் அ லாட், மற்றவங்களோட அந்த டிஃப்ரெண்டாக தெரியும். ஓகே, அக்ரி படிச்சிருக்காங்க, அந்த ஒரு டிசிப்ளின் இருக்கும், எதை எப்படி பண்ணணும், அந்த பிளான்டு ஆர்கனைஸ்ட் அண்ட் வே இருக்கும். ஸோ அதற்காகவே யூ கேன் கோ ஃபார் அக்ரி. அண்ட் மோரோவர் இப்போ நான் வந்து அக்ரி சூஸ் பண்ணதெல்லாம் ஒரு ஆக்சிடெண்டாக தான் நடந்தது, எனக்கு இன்ஜினியரிங் வேணாம் அது மட்டும்தான் ஒரு மோட்டிவாக இருந்தது. அப்படிதான் நான் அக்ரி எனக்கு சாய்ஸாக இருந்தது, நான் அக்ரி ஆஃபீஸர் ஆகணும் ஆர் இந்த பொசிஷன் போகணும் அப்படின்னு எடுக்கல. ஓகே, எல்லா படிக்கிறதுக்கு லைஃப் சயின்சஸ் எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி வந்து. ஸோ நீங்கள் என்ன எந்த கோர்ஸ்னாலும் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சும்மா இப்போ எல்லாருமே எல்லா ரிசோர்ஸும் அவைலபிள். ஸோ சிலபஸ் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க, இந்த மாதிரி சீனியர்ஸ்கிட்ட பேசுங்க. ஸோ அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் பார்க்காதீங்க, அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து டிசைட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாங்கா. அதாவது மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு டாக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட எல்லா கேள்விகளுக்குமே வந்து உங்களோட நேரத்தை செலவழித்து பதில் சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றி.